சம்மர் ஆரம்பித்தாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மாங்காய் தான். மாங்காவை நினச்சாலே வாயில் எச்சி ஊறும். அதுவும் மாங்காய் ஊறுகாய் நான் கேட்கவா வேணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு. அதுவும் என்னோடய ஆந்திரா ஃப்ரெண்டே அவங்க ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா காயாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பச்சை மாங்காயை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவி தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள், கடுகை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதாவது வறுத்து வச்சுருக்கோம். இது அப்புறமேட்டு அரைச்சி பவுடராக்கி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெந்தயத்தையும் வறுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், அப்புறம் எண்ணெய், எண்ணெயுமே லேசாக சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் கல் உப்பு இருந்தால் அதை மிக்சியில் அரைச்சி நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு பவுடர்டு சால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரக பவுடர், அப்புறம் தேவையான அளவு வெள்ளைப்பூண்டு. எல்லாம் எவ்வளோ அவ்வளோ குவான்டிட்டி போடணுன்றதை பின்னாடி வீடியோவில் மிக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாங்காவை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு அந்த ஓடை வச்சுக்கோங்க. அது மேலே அந்த வெள்ளை லேயர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பைட் சைஸில் பெரிய பெரிய பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காவெல்லாம் நீங்கள் பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலும் தெரியும், அந்த மாங்காவில் எல்லாம் அந்த ஓடோடு தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு மீடியம் சைஸ் பவுலோ கப்போ எடுத்துக்கோங்க. ஏன்னா அதே கப் மெஷர்மெண்ட் வச்சு தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த பவுல் சைஸை வச்சு 5 கப் அளவுக்கு மாங்காய் வந்துட்டு எடுத்துக்கிறோம். தலை தட்டி எடுக்காமல் கொஞ்சம் நிறையாவே வச்சு 5 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சிகப்பு மிளகாய் பொடி எடுத்துருக்குறோம். தலை தட்டி எடுக்கல, கொஞ்சம் நிறையாவே தான் எடுத்துருக்கோம். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உப்பு, இது தலை தட்டி தான் எடுத்துருக்கோம், மிளகாய் பொடியோட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். அப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கடுகு பொடி, அது 1 1/4 கப் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய பொடி, அது 1 1/4 கப்பு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட சேர்த்து 1 1/4 கப் அளவுக்கு சீரக பொடியும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கிற எண்ணெயை எடுத்துருக்குறோம். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் 1 தடவை போட்டு கொஞ்சம் நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி போட்டுட்டு அதை எடுத்து நம்ம இந்த ஸ்பைசஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பொடியும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா எல்லா சைடும் ஒட்டும். அதே மாதிரி இப்போ இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா அந்த ஓடோடு இருந்தால் தான் வந்துட்டு நம்ம அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக சொத சொதன் ஆயிரும். ஸோ அந்த ஓடோடு போட்டிங்கன்னா தான் அந்த மாங்காய் பீசஸ் வந்துட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் 1 தடவை நல்லா டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பைஸ் மிக்ஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லா பொடி வந்துட்டு எல்லா இடமும் நமக்கு வந்துட்டு ஒட்டி மேரினேட் ஆகும். ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி எல்லா மேங்கோஸையும் இதில் போட்டு போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாங்காவும் அந்த பொடியில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பூண்டு ஏற்கனவே உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டது எதுவும் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்லாம் கிடையாது, நம்ம இஷ்டம் தான். எவ்வளோ நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா கோட் ஆகி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி மேங்கோவை போட்டு போட்டு அந்த அதே ஆயிலை எடுத்து இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மேங்கோ பிக்கிள் ரெடி. தேங்க்யூ ஸ்ரீதேவி ஃபார் ஷேரிங் திஸ் வண்டர்ஃபுல் ரெசிபி. ஃபார் மோர் ஆந்திரா ஸ்டைல் ரெசிபீஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு ஹர் சேனல் தேவி மோகன் சலாலா. அண்ட் இந்த சேனலையும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.